நாட்டின் மிக பழமையான பாரம்பரியம், கல்வி முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இடையே உள்ள பழங்கால தொடர்பை கொண்டாடுவதுடன் அந்த பெருமையை மீட்டெடுத்து உறுதிப்படுத்தும் விதமாக காசி தமிழ் சங்கமம் நடத்தப்படுகிறது. இந்த ஆன்மீக பயணத்தை இங்கே வந்திருக்க எங்கள் குழு சார்பாக எங்களோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அனுபவமாக மாத்திட்டாங்க. காசி தமிழ் சுற்றுலா மூலம் நான் வந்து இதான் முதல் டைம் நான் வந்து போயிருக்கேன். உண்மையிலே சொல்ல என்ன வார்த்தைகளே இல்லை சொல்றதுக்கு, அவ்வளோ அற்புதமாக செயல்பட்டுனாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்து இன்னும் வாழ்க்கையில் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒன்று. நம்ம தமிழ்நாட்டு மாநில மக்கள், உத்தரப்பிரதேச மாநில மக்கள், ரெண்டு மாநில மக்களையுமே வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக, சங்கமிக்க வைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. இன் ரிகார்டிங் த ட்ரிப் டு விசிட் அ பிளேசஸ் இன் காசி, விஸ்வநாதர் டெம்பிள், அன்னபூர்ணி டெம்பிள், விசாலாட்சி டெம்பிள், வி ஆர் கிவன் எ விஐபி ட்ரீட்மெண்ட். இது பெரம்பூரில் நாங்கள் ஏறினதுலேருந்து இனிப்போ நாங்கள் திரும்பி இறங்கியிருக்கிற வரைக்கும் எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு ஒரு விவிஐபி ட்ரீட்மெண்ட் தான் இருந்தது. இந்த நாங்கள் கழுத்தில் அணிஞ்சிருக்க இந்த ஐடி கார்டுக்கு அவ்வளோ மரியாதை இருந்தது. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காசி ஆர் சென்னை அண்ட் தமிழ்நாடு வாஸ் ஃபென்டாஸ்டிக்லி எஸ்டாப்ளிஷ். 816 பேருக்கு மாலை போட்டு ஒரு விஐபி என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அந்த மரியாதை கொடுத்தாங்க. அது இல்லாமல் காசியில் வந்து ஆக்சுவலாக இந்த வயசில் ஏன் காசி போகணும்னு கேட்டாங்க பெரியவங்க. இந்த வயசில் காசிக்கு போகிறது வந்து யாரும் தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த வயசில் போகாமல் வேறு எந்த வயசில் போகணும்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம்.